ஐ ஆம் ட்ரீம் கேச்சர், சக்ஸஸ் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்ஸ் படிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக்ஸ் படிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, புக்ஸ் வந்து நம்மளை தனித்துவமாக காட்டும். நம்ம இப்போ எல்கேஜியிலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எல்லோரும் என்ன புக்ஸ் படிக்கிறாங்களோ அதை படித்து அதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதே மாதிரி தான் எழுதி நம்ம காலேஜ் விட்டு வெளியில் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரே நாலேஜ் தான் நமக்கும் இருக்கும். இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ், அப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், ஃபேமஸ் பீப்புளோட பயோக்ராஃபிஸ் அதெல்லாம் படித்தா நம்மளோட நாலேஜ் வந்து உங்கள் கூட படித்த மற்றவங்களோட நாலேஜை விட அதிகமாக இருக்கும். அப்புறம் புக்ஸ் படிக்கிறதால நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகுது. நம்ம இப்போ ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூவியில் என்ன காட்டுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். இதே ஒரு புக் படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த புக்ஸில் என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே நம்ம மைண்டில் இமேஜின் பண்ணுவோம். இது இப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகுது. அண்ட் தென் இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட வெக்கேபுலரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு புக்ஸில் வந்து படிக்கிறோம், நமக்கு தெரியாத நியூ வேர்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த தெரியாத நியூ வேர்ட்ஸை நம்ம எப்படி கற்றுப்போம், டிக்ஷனரியை பார்த்து கற்றுப்போம். அதனால் நம்ம எந்த வேர்ட் பார்க்குறோமோ அந்த வேர்டோட ஈக்குவலன்ட் வேர்ட் என்னென்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு என்ன பேசணும் அப்படின்றதாலும் ஒரு நியூ வேர்ட்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட், நம்மளோட பிரெயினை வந்து அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்போ நம்ம வந்து புக்ஸ் படித்தோம் அப்படின்னா, நம்மளோட நியூ பிரெயின் செல்ஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகுது. நம்மளோட புரிஞ்சுக்கிற தன்மையையும் இந்த பிரெயின் செல்ஸ் வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ வந்து ஒரு புக்ஸ் படிக்க உட்காறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது படித்தோன்னா அந்த புக்ஸில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். வேறு எந்த ஒரு அன்வான்ட் தாட்ஸும் நமக்குள்ளே வராது. அந்த புக்ஸை மட்டும் நம்ம காமாக படிச்சுட்ருப்போம். ஆக்சுவலி ஒரு ரிசர்ச்சில் 6 மினிட்ஸ் ஒரு புக்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை 68% ரிடியூஸ் பண்ணுது. அதனால நம்ம புக்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு, இது நம்மளோட ஸ்லீப்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த புக்ஸில் என்ன படித்தோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்லேயே நம்ம வந்து தூங்க போவோம். அதனால் நம்மளோட குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம புக்ஸ் படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே, நாட் டுமாரோ. நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதை நம்பி தான் உங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து புக் ரீடிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை கொண்டு வரத்துக்கு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.